வணக்கம், ஜிங்லூர்லேருந்து சிவகுமார். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த வீடியோவில் நாம் கால் பிளேடர் ஸ்டோன், பித்தப்பை கற்களுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டிருக்கீங்க, அதுக்கான தீர்வு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அதான் இன்றைய வீடியோ பதிப்பு. அதாவது பித்தப்பை கற்கள் அப்படிங்கிறது நமக்கு லிவரில் வந்த பித்தம் வந்து அந்த பை மூலமாக நம்ம ஸ்மால் டெஸ்டைனுக்கு வரும். அந்த வர வழியில் அந்த பை வந்து அந்த பித்தம் வந்து கட்டியாகி கற்களாக ஃபார்ம் பண்ணி வலியை உண்டாக்கும். இந்த இடத்துல ஒரு வண்டியை வலியை உண்டாக்கும். ஸோ அந்த பித்தப்பை கற்கள் இருக்கிறதுனால ரொம்ப வலியும் மயக்கமும் அடிக்கடி ஒரு மாதிரி வாமிட் சென்சேஷன் நம்ம வரவங்களுக்கு அதுதான் வைக்கப்போ. பித்தக்கைப்பை கற்கள்லாம் இப்போ இருக்கிற ஒரே ஒரு வழியில் இருக்கிற ஆப்ரேட் பண்ணிடுது. பித்தப்பையை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கோம், அந்த கற்களை வந்து எடுக்க வேண்டியிருக்கோம். நீங்கள் இதுமாரி ஆப்ரேஷன் மூலமாக எடுக்கக்கூடிய இந்த முறையை ஜிங்லூர் குஹில் முறைப்படி சுலபமாக வெளியேற்றிருக்கான ஒரு முறை அது. இது ஒரு முன் வைத்திய முறை. ஸோ இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்ன பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழத்தோட விதை, எலுமிச்சம்பழத்தோட விதையும், இந்த மைக்ரோபோரஸ் டேப்பும், அப்புறம் உங்களோட கை, இந்த மூனையும் பயன்படுத்தி இந்த பித்தப்பை கற்களை எப்படி உங்கள் உடம்புலேருந்து வெளியேற்றலாம் அப்படின்னு பார்ப்போம். பித்தப்பை கற்களை எப்படி வெளியேற்றலாம் அப்படிங்கிறத ஜிங்லூட குக்கில் முறைப்படி, இந்த செலவிலா கைவைத்திய முறைப்படி எவ்வாறு எலுமிச்சம்பழத்தில் விதையை வைத்து நம்ம சரி செய்துக்கலாம்னு பார்க்கலாம். இந்த எலுமிச்சம்பழத்தில் கொட்டை, அதாவது விதைகளை, ஒரு நாலு விதைகளை கையில் எடுத்துங்க. அதை இந்த மைக்ரோபோர ஸ்டேப்பில் இது போல் ஒட்டிக்கங்க. ஒட்டிக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒட்டி எடுத்து வச்சுட்டு அதே போல் மைக்ரோபோர ஸ்டேப்பு அடிஷனலாக இன்னொரு டேப் இதுமாதிரி எடுத்து வச்சுக்கங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த கையில் நம்ம யூஸ் பண்ண கையில், லெஃப்ட் சைடு கையில் பார்த்தீங்கன்னா மோதிர விரலுக்கும் இந்த சுண்டு விரலுக்கு நடுவில் இந்த லைன் அப்படியே கொண்டு வாங்க, கீழே கொண்டு வாங்க. உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இந்த மோதிர விரலுக்கும் இந்த சுண்டு விரல் நடுவில் இப்படியே கொண்டு வாங்க. இங்கே வந்து ஒரு மேலான பகுதியை ஆரம்பிக்கும். அந்த மேலான பகுதியை ஃபஸ்ட்டு வெறும் கையை கொண்டு போய் அழுத்தி பாருங்கள். இந்த பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வலிக்கும். அந்த இடத்துல நல்ல வலி இருக்கும். இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வலி இருக்கும். நல்லா அழுத்தி பாருங்கள். நல்லா அழுத்தி பார்க்கும்போது வலி இருக்கும். அந்த வலி இருக்கிற இந்த இடத்த வந்து மசாஜ் பண்ணிவிடுங்க. இப்படியே நல்லா கையில் கட்ட விடலால் ஒரு 3 to 5 minutes வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க. அதுபோக இதே போல் ராட் எடுத்து இந்த அதே இந்த மேடான பகுதியில் இப்படி இந்த நோக்கி உள்பக்கம் நோக்கி நான் எப்படி பண்ணேன்னு பாருங்கள். இதே போல் மசாஜ் பண்ணுங்கள். இது ஒரு 3 to 5 minutes பண்ணுங்கள். மெதுவாக அப்படியே ரொம்ப அழுத்த வேணாம். அந்த வலி இருக்கும். வலி இருக்கும் போது லைட்டாக மசாஜ் பண்ணிக்க. மசாஜ் பண்ண பிறகு இங்கே நம்ம ஒட்டி வச்சுக்க இந்த எலுமிச்சம்பழ விதையை அந்த இடத்துல கரெக்டாக வச்சு இந்த வலி இருக்க இடத்துல இப்படி ஒட்டிக்கங்க. தெரியுதுங்களா? இது போல் ஒட்டிக்கங்க. இதுக்கு சப்போர்ட்டாக மேலே இன்னொரு டேப்பு இந்த போல் ஒட்டிக்கங்க. ஒட்டிக்கிட்டு இப்படி நல்லா ப்ரெஷர் பண்ணி விடுங்க. அந்த விதையை வந்து நல்லா ப்ரெஷர் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் அதுக்கு ப்ரெஷர் பண்ணிவிட்டு இதை 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிட்டே வாங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிட்டு வந்தீங்கன்னா போதும். நைட் ஃபுல்லாக நீங்கள் வந்து நைட் தூங்கும்போது நைட் ஒட்டி வச்சு தூங்கிக்கலாம். அப்பையும் பயன்படுத்தலாம். இந்த 2 hours வந்து மாற்றிட்டே வந்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் பித்தப்பை கற்கள் உங்கள் மோஷன் வழியாக வெளியே போகிறத பார்த்து நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் டெஸ்ட்டே சரியாக பார்க்கலாம். அதுமாதிரி நீண்ட நாள் வலியும் உங்களுக்கு கம்மியாயிடும். இது எந்த ஒரு வைத்தியம் செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த வைத்தியத்தை நிறுத்தாதீங்க. இது ஒரு முன் வைத்திய முறை தான். அதனால் வீடியோ சுலபமாக நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்குறோமே தவிர, இது ஒரு மெயினான வைத்தியமாக நீங்கள் இப்போ பண்ணுறதை விட எந்த வைத்தியத்து கூட சேர்ந்து பண்ணுங்கள். எந்த வைத்தியத்தை நிறுத்திட வேண்டாம். நீ திரும்பி டெஸ்ட் ரிப்போர்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இதில் பித்தப்பை கற்கள் வெளியே வந்திருக்கிறது உங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் தெரிஞ்சிடும். இது இதுவும் நிறைய நிரூபிக்கப்பட்ட ஒரு வெற்றி முறை. எங்களோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ண மெத்தட் தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். இதை வந்து இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் எங்களோட உங்கள் ஊர்லேயுமே எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, நீங்கள் அவங்கள பார்த்து நீங்கள் அங்கேயே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அல்லது ஜிங்லூர் ஹெல்த் கிளப் எல்லா ஊர்லேயும் இருக்குது, நீங்கள் அங்கேயுமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுபோக எந்த சந்தேகம் இருந்தாலும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் பார்த்து நல்லா ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுபோக உங்களோட
வேற ஏதாவது வியாதிகளுக்கு உங்களுக்கு எதுவுமே கேள்வி கேட்க போன ஒரு கமெண்ட் பாக்ஸ் கேட்டு அது பண்ணி தான் நாங்கள் இப்போ இந்த பண்ணியிருக்கேன். அதுபோல் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் உங்கள் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. அது உங்களுக்கு எல்லா டிசீஸ்க்கும் உங்களுக்கு இதுமாதிரி வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.